அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு நிஜா ஹார்டோரி கார்ட்டூன் கதைகளை பார்த்து உங்கள் கஷ்டங்களை மறந்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க இந்த தொடரை அனைவரும் பார்த்து கண்டு மகிழுங்கள். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்போதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க கார்ட்டூன் கதையை பார்ப்போம். ஆமா, உண்மையிலேயே அவன் ரொம்ப ஆர்வமா இருக்கான். எங்க போயிட்ட அந்த டீர்னு? என்னது நடக்க வைக்கணுமா? அது நடக்காது. என்ன பண்ணும் நீங்க சொல்ற ரோபோவை தயாரிக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா எனக்கு தெரியும், என்னால நிச்சயம் இத பண்ண முடியாது. இதோ யுமிகோ, இப்பவே அவனை கூப்பிடுறேன். கெனிச்சி, யுமிகோ வந்திருக்கா பாரு. என்னது, யுமிகோவா? ஆட கடவுளே, ரோபோ பாக்கதான் வந்திருப்பா. இப்ப என்ன பண்றது தெரியல, கையும் உடல காலும் உடல. நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஷின்சோ, நீ போய் அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கோ, நிதானமா நட. எனக்கு நல்லா தெரியும் ஷின்சோ, நீ எனக்காக என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவ. பிளீஸ் பா, இந்த ஒரு முறை. இதெல்லாம் தேவையா? யுமிகோ உள்ள வாப்பா. ஹே கெனிச்சி, நீ எனக்கு பண்ண ப்ராமிஸ் மறக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாமா, நீ சொல்றது கரெக்டா. நீ ரோபோ பாக்க தானே வந்திருக்க? ஓகே, மை டியர் ரோபோட், இங்க வா. அப்படின்னா ஒண்ணு பெருசா பண்ணிடல. இந்த மாதிரி ரோபோ பண்றதுல ரொம்ப சிம்பிள் யுமிகோ. எனக்கும் இதே மாதிரி ரோபோட் வேணும் கெனிச்சி. இந்த ரோபோட்டை எனக்கு தருவியா? இந்த ரோபோ வேணாலும் தர முடியாது. ஒரே ஒரு நாளைக்கு தானே, பிளீஸ். அது வந்து யுமிகோ, நீ என் ஃப்ரெண்ட் தான், ஆனா இது என்னால தர முடியாது. அப்படியா? அப்ப சரி, நான் கெம்மமா கிட்ட சொல்லி இதை விட சூப்பரான ரோபோட பண்ணி காட்ட சொல்றேன். அதுவும் இப்பவே. யுமிகோ போகாத, அத கொடுக்கறதா இருந்தா சொல்லு. சரி, கொடுக்கற. ஐயோ கெனிச்சி, வேணாம். அவனுக்கு உதவி செய்ய போய் நான் எப்படி மாத்திக்கிட்டேன்? நீ போட மாதிரி விளையாடுவனு நினைச்சு கூட பாக்கல. ஆனா இந்த விளையாட்டு எனக்கு பிடிக்கல. இப்ப நீதான் என் கூட விளையாடணும் நினைச்சிட்டு. இது ரோபோ இல்லங்கிறது யுமிகோக்கு தெரிய கூடாது. கடவுளே காப்பாத்து. ஒரு நிமிஷம் இங்க இரு, நான் இப்பவே வந்துடுறேன். ஐயோ, பசி உயிர் போகுது. ஷின்சோ, சாப்பிடாத, அவ கண்டுபிடிச்சிருவா. மாட்டிக்க போறானே. சூப்பரா இருக்கு. கொஞ்ச நேரத்துல என்ன பயம் உறுத்துட்டேன். நடிக்க சொல்ற? ஆமா ஹட்டோரி, கெமமாக்கி வந்து கண்டுபிடிச்சிட்டானா என்ன ஆகும் சொல்லு பிளீஸ் ஹட்டோரி. ஒரு பொய்யான ரோபோட்ட உண்மையான ரோபோட்டா நம்ப வச்சது உன்னோட தப்பு கெனிச்சி. அவனாவது நடக்கிற ரோபோட்ட உருவாக்குறதாவது அவன் எல்லாரையும் ஏமாத்தணும் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் யாருன்னு இப்ப எல்லாருக்கும் புரியும். டிங் 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 யுமிகோ. ஏ ரோபோ, ஒரு நிமிஷம் இங்க இரு, நான் இப்பவே வந்துடுறேன். ஷின்சோ, ஷின்சோ. ஆ அண்ணா. அப்போ நிஜமா நடக்கிற ரோபோன் தான் சொல்றியா? உள்ள வந்து நீயே பாரு. என்ன இது, வெறும் அட்டைப்பெட்டியும் பக்கெட்டையும் தான் கவுத்து வச்சிருக்கே. அப்பாடா, நல்ல வேலை ஹட்டோரி வந்துட்டா, இல்லைன்னா கஷ்டமா இருந்திருக்கும்.
நீ என்ன சொல்ற இமிக்கோ, இது நடக்கறத நீ பாத்தியா? ஆமா கேப்பமாக்கி, ரூபா ஏதாவது பண்ணி காட்டேன் பாக்கல. இப்ப நான் ஏதாவது செஞ்சுதான் ஆகணும்னு நினைக்கிறேன். போச்சு, எல்லாம் போச்சு. டூப்ளிகேட் ரோபோ, ஒழுங்கா வெளியே வந்துரு. வா வெளியே, சொல்றேன்ல. ஏய், உன்னை விட மாட்டேன். ஒழுங்கா வெளியே வந்துரு, இல்லனா அவ்வளவுதான். நடிச்சது போதும், வெளியே வா. ஐயோ, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? என்ன கியோ இது? தப்பு பண்ணிட்டோமே, ஆச்சரியமா இருக்கு. அத கெனிச்சு எப்படி இப்படி ஒரு ரோபோ ரெடி பண்ணா? புரியலையே. இது வெறும் துணி தானா? இது மேல மிஷின் மாதிரி டிராயிங் பண்ணிருக்கியா? இந்த துணியை என் தலை மேல போட்டு மறைச்சுக்கிட்டேன். கெமுமாக்கி அத பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டான். அந்த நேரத்துல கெமுமாக்கியோட மூஞ்சிய பாக்கணுமே. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தான். டிங் டிங் கெனிச்சு ஒரு ஆம்பளை. டிங் டிங். யுமிகோ, என்னது? நீ பெருசாயிட்டீனா பாக்க கல்யாணம் பண்ண மாதிரி இருப்ப, கரெக்ட்டானே? இருக்கலாம். சரி, மாப்பிள்ளையா யார செலக்ட் பண்ண போற? தெரியல, இத பத்தி இதுவரைக்கும் எதுவும் டிசைட் பண்ணல. இன்னும் இல்லையா? ஒருவேளை பைலட்டா கூட இருக்கலாம். என்னது பைலட்டா? நல்ல டிவி சீரியல் டைரக்டரா இருக்கலாம், யங் பிசினஸ்மேனா இருக்கலாம், இல்லனா ஒரு பேஸ்பால் பிளேயரா கூட இருக்கலாம். இதுல எதுவுமே ஆக மாட்டேன். அதுக்கு தான் கனவு கண்டுட்டு இருக்கேன். ஆனா நிஜத்துல அப்படி வருவாங்கன்னு யாருக்கு தெரியும்? கரெக்ட் பா. அத பத்தி நான் கவலைப்படல. ஒரு நல்ல பையனா என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டா மட்டும் போதும். ஓ அப்படியா? ஏய் யார் நீங்க? இது எங்களோட இடம், புரிஞ்சுக்குங்க. ஆமாமா, எங்க இடம் புரிஞ்சுக்கோங்க. என்ன இங்க வந்து ரவுடி தன பண்றீங்க? நாங்க அப்படிதான் இருப்போம். இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? பேச்சு பேச்சா இருக்கணும். ஒரு சட்டைய விடு. என்ன நடக்குதாங்க? கேணிச்சி யுமிகோ, இப்ப என்னடா பண்ண போற? ஒழுங்கா பேச கத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இருக்கப்பா. ஆமா, நீ யாரு? பொண்ணுங்க கிட்ட இப்படி முறைச்சுக்கிட்டு மூஞ்ச காட்டி எல்லாம் பேசக்கூடாது கண்ணா. இந்த அப்படி நினைக்காத, அவ்வளவுதான். நோண்டே இருவேன். வாங்கடா போகலாம். பயங்கரமான புத்திசாலி. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த மாதிரி நேரத்துல நான் என்னோட அறிவை பயன்படுத்துவேன்ல. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, என் கிட்ட புது புது பாட்டெல்லாம் இருக்கு. அத கேட்க விரும்புறியா யுமிகோ? கண்டிப்பா. இப்படியே போயிட்டு இருந்தா யுமிகோ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிடுவா. பிளீஸ் ஹட்டோரி, எனக்கு நிஞ்சா டெக்னிக்ஸ் சொல்லி கொடு. என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா கெனிச்சி? நீ நிஞ்சா டெக்னிக் கத்துக்கிறது அவ்வளவு சுலபம் நினைச்சியா? அது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு உனக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். அண்ணா சொல்றதுதான் சரி, அது சாதாரண விஷயம் இல்ல. நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அட்லீஸ்ட் எனக்கு கை டெக்னிக்கோ கால் டெக்னிக்கோ சொல்லி கொடுங்க. அது முடியாத காரியம். நானே அதை இன்னும் முழுசா கத்துக்கல, தெரியுமா? இது டீ குடிக்கிற மாதிரி ஈஸியா என்ன? ஏன் கெனிச்சி, இதுக்கு முன்னாடி கூட உனக்கு ஒரு தடவை நான் கத்து கொடுத்திருக்கேன், ஞாபகம் இல்ல உனக்கு? ஓகே, இனிமே நான் உங்களை எதுவும் கேட்க மாட்டேன், யார்கிட்டயும் ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன். என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன். வெளியே போங்க, சீக்கிரம் போங்க, சொல்றேன்ல. வர வர இந்த கெனிச்சிக்கு கோவம் அதிகமாயிக்கிட்டே போகுது. அவனுக்கு எவ்வளவு தைரியம்! ஏ மூஞ்சியே உடைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை ஏதாவது பண்ணி ஆகணும். ஐடியா. இது என்னால பண்ண முடியும்னு தோணுது. முதல்ல பாடிய பெண்ட் பண்ணனும், அதுக்கப்புறம் கைய கீழே வச்சு கால மேல தூக்கணும், அப்புறம் ஹேண்ட் ரொட்டேஷன். கராத்தி ஸ்ட்ரோக்ஸ் இதுல யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். என்ன உனக்கு? இதுவும் ஒர்க் அவுட் ஆகாது போல இருக்கு. இவனை எப்படியாவது ஹிப்னோடைஸ் பண்ணி இவன் மனசை மாத்துறேன்.
கெனிச்சி நீ ஒரு பலசாலி, கெனிச்சி நீ ஒரு பெரிய பலசாலி. நான் ஒரு பலசாலி. டிங் டிங், பலசாலிக்கு நல்ல தைரியம் இருக்கும். அந்த தைரியம் அவனை எங்க வேணா கூட்டிகிட்டு போகும். எனக்கு நிறைய தைரியம் இருக்கு. நீ ஒரு பலசாலி. ஆமா, நான் ஒரு பலசாலி. டிங் டிங், எல்லாருக்கும் குட் மார்னிங். கெனிச்சி, உனக்கு நான் ரொம்ப பசியா இருக்கேன். கண்டிப்பா இன்னைக்கு கெனிச்சி ரொம்ப வித்தியாசமா இருக்கா. ஆமா, ரொம்ப ரொம்ப நிறைய சாப்பிடுறான். நம்ம ஹிப்னடைஸ் டெக்னிக் நல்லாவே வேலை செய்யுது. டிங் டிங், ஹே, என்ன பாருங்க, கட்ஸ் நிறைய இருக்கிற பலசாலி. ஷின்சோ, ஷிஷிமாரு, உங்களை நம்பி அனுப்புறேன். நம்பிட்டல்ல, நாங்க பாத்துக்கறோம். கபடி கபடி கபடி, தலை வாங்க பாருங்க. நீயா? நேத்து என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டியா? இது பப்ளிக் பிளேஸ், யார் வேணாலும் இங்க வரலாம். என்ன சொன்ன? இது பப்ளிக் பார்க், யார் வேணாலும் இங்க வரலாம்னு சொன்னேன். டிங் 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 டிங், என்னோட உடம்பு தண்ணல மூவ் ஆகுது, எப்படி இது? நிஞ்சா நூல் ஃபிளிப் ஃப்ளாப் டெக்னிக். டிங் டிங், இனி அவங்க வாழ்க்கையில இதை மறக்கவே கூடாது. டிங் டிங், ஏய் பாத்து, ரொம்ப தொங்காத, விழுந்துருவ அப்புறம். வீண் வம்புக்கு வந்தா என்ன ஆகும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப சூப்பர் கிணச்சி, கேட்டவங்களுக்கு நீ ஒரு நல்ல பாடம் கத்து கொடுத்திருக்க. டிங் டிங், சுபாமி வந்ததுனால நடந்த ரகளைய பாருங்க. டிங் 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 டிங், எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பசங்களா? சாப்பாடு என்ன? ஆஃப் அன் அவர்ல ரெடி ஆயிடும், வெளியே வெயிட் பண்ணுங்க, போங்க. எனக்கு இப்ப அப்படியே சுட சுட சாப்பாடும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் சாப்பிடணும் போல இருக்கே. என்ன இது? எங்க இருந்து பறந்து வந்தது? இங்க ஏதோ தப்பு நடக்குது, எனக்கு சந்தேகமா இருக்கு. உனக்கு மட்டும் எப்படி பா இதெல்லாம் தெரியுது? நான் தான் சொல்றேன்ல, இங்க ஏதோ தப்பு நடக்கும்னு எனக்கு தோணுது. உடனே நான் அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். டிங் 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 டிங், டேய், ஆ, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா தான் வந்தேன். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. வந்தியா சுபாமி? வந்தியா சுபாமி, எப்படி இருக்க? இந்த நாளே நீ எங்க இருந்து சுபாமி? நல்லதா இருக்க. நான் மறுபடியும் நிஞ்சா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். நிறைய டெக்னிக்ஸ் இப்ப கத்து வச்சிருக்கேன். ரொம்ப கடினமான ட்ரைனிங் எல்லாம் நிறைய பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு எது பயமா இருக்கு? இவள பத்தி சந்தேகமாவே இருக்கே. நான் கத்துக்கிட்டதெல்லாம் நிஞ்சாவோட நட்பு டெக்னிக். இத நான் என் பக்கத்துல கூட வர விட மாட்டேன். நினைச்சு
ஃப்ரெண்ட்ஷிப்னாலே ப்ராப்ளம் தான். நிஞ்சா நட்புக்கான டெக்னிக். இந்த டெக்னிக்கை ஒருத்தர் கத்துக்கிறாங்கன்னா அவங்களால யார வேணும்னாலும் தன்னுடைய நண்பரா மாத்த முடியும். ஆனா இவ எதுக்காக இதை கத்துக்கிறான்னு புரியலையே. எப்படியாவது முதல்ல நான் அதை கண்டுபிடிக்கணும். டிங் 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 டிங். ஷின்சோ எங்க இருக்க? ஷின்சோ என்னது? இந்த பிரிவு என்னால தாங்க முடியல. நான் உடனே அவளை பார்க்க போனோம். சுபாமி நீ எங்க இருக்க? சுபாமி திடீர்னு கிணச்சுக்கு என்னாச்சு புரியலையே. நான் வந்துட்டேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன நீ தனியா வந்திருக்க? கிணச்சி எங்க போயிட்டான்? எவ்வளவு நேரம் என் கூட தான் தோட்டத்துல இருந்தா, திடீர்னு எங்க போயிட்டான்? இந்த கிணச்சி ஏன் எப்படி எல்லாம் பண்றான்னு தெரியல, திருந்தவே மாட்டான் போல இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, அவன் எங்க இருக்கான் நான் மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சறேன். சரி சசிமாரு, நீ உடனே உன் வேலையை ஆரம்பிச்சிரு பாக்கலாம். இதோ உடனே முடிச்சறேன் பாரு. இவன் வேற போறானா? இவனை தேட யாரை அனுப்பணும்னு தெரியல. எனக்கு உன ரொம்ப பிடிக்கும் சுபாமி, நானும் உன் கூடவே வந்துடுறேன். இதோ இப்ப நான் எங்க இருக்க? சிசுமாரு நீ எப்ப வந்த? எனக்கு உடனே சுபமாவ பாக்கணும் போல இருக்கு. அச்சச்சோ கிணிச்சி, நீ என்ன சொல்ற? சிசுமாரு எங்கயோ போயிட்டானா? எங்க போயிட்டான் அவன்? எங்க போனான்னு தெரியல, ஆனா காமெடியா நடந்துட்டான். டிங் டிங், நானே போய் அவனை கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். இரு, நானும் வரேன். நானும் வரேன். பசங்கள நில்லுங்க, எங்க போறீங்க? ஓ, இவங்களுக்கு தினமும் இதே வேலையா போயிடுச்சு. நான் நினைச்சது நடக்குமா? நடக்காதா? நடக்குமா? நடக்காதா? நடக்குமா? என்ன கவலையப்படாதீங்க, மீன் தண்ணிய விட்டு வெளியில வராததுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் தயவு செஞ்சு ஒன்னிஞ்சா டெக்னிக்க மட்டும் பயன்படுத்திறது. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். நட்பு தானா கிடைக்கணும், இப்படி நிஞ்சா டெக்னிக்கால கிடைக்க கூடாது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, நான் இதுவரைக்கும் எடுத்துக்கிட்ட ட்ரைனிங் எதுவும் எனக்கு பத்தல. சரி ஹட்டரி, நான் மறுபடியும் போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வரேன். பை பை. என்ன நண்பர்களே, சுபாமேவ பாத்தீங்கல்ல, நட்புங்கறது ஃபோர்ஸ் பண்ண கூடாது, தானா வரணும். புரியுதா? டிங் டிங். அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக கூடாது, என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா? டிங் டிங். கெனச்சி, நீ மறக்காம வீட்டுக்கு போன உடனே இந்த லெட்டர் உங்க அம்மா கிட்ட கொடுக்கணும். ஆனா சார், இந்த லெட்டர் என்னது? அம்மா கிட்ட கூட படிச்சதும் தெரியும். சரி சார். நான் வந்துட்டேம்மா. ஹாய் கெனச்சி, வந்துட்டியாப்பா? கெனச்சி. அம்மா. ஏன்பா அங்கே நிக்கிற? உன் முகம் ஏன் வாடி போயிருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. என்ன ஹோம்வொர்க் பத்தி எல்லாம் கவலைப்படுற? அம்மா, நான் போய் ஹோம்வொர்க் முடிக்கிறேன். ஹலோ ஆண்டி. ஹாய். இந்த நேரத்துல வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம் கேம்மாக்கி சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, சார் ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புனாரு, அத கெனிச்சி மறந்துட போறான்னு என் கிட்ட சொல்ல சொன்னாரு, அவ்வளவுதான். சொல்லட்டுமா ஆண்டி? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? உங்க கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லி கெனிச்சி கிட்ட கொடுத்து அனுப்புனாரு. அடடா, இவனுக்கு வர வேலையே இல்லையா? நேரம் பார்த்து வந்துட்டான்.
இத பார்த்தா நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வந்தாகணும் போல இருக்கு கெனச்சி. அம்மா, அந்த லெட்டர்ல என்ன இருக்கு? அத உன்கிட்ட சொல்ல மாட்டேன். இந்த லெட்டர்ல இருக்கறத நான் ரகசியமா வச்சுக்க போறேன் பிரியதா. அதோட முடிஞ்சது கதை. டிங் டிங், இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கே. எனக்கு பயமா இருக்கு ஹட்டோரி, பிளீஸ் ஹெல்ப் பண்ணு. அம்மா நாளைக்கு ஸ்கூலுக்கு வரக்கூடாது. கெனச்சி, நீ சொல்றபடி நான் கேட்டேனா அப்புறம் நம்ம வீட்டுல பெரிய பிரச்சனை வெடிக்கும், தெரியும்ல? டிங் டிங், போயிட்டு வர முடியும். அத இங்க தானே எங்கயோ வச்சிருந்தேன், எங்க போச்சு? டிங் 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 டிங், இந்த படத்தை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்னமா இது, திடீர்னு வந்திருக்கீங்க? வாங்க வாங்க, உள்ள வாங்க. உங்க எல்லாரையும் பாக்கணும்னு தோணுச்சு, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். உங்க எல்லாரையும் பார்த்தா என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்லையா? வாங்கம்மா, உள்ள வாங்க. உங்களுக்கு இன்னைக்கு அவசரமா எந்த வேலையும் இல்ல இல்லம்மா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப நல்லதா போச்சு. கொஞ்ச நேரம் வீட்டு பாத்துக்கறீங்களா? வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்னது அது? என்னன்னா, எனக்கு எனச்சி ஸ்கூல்ல வர சொல்லிருக்காங்க, நான் உடனே போகணுமா? நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசலாம். ஆனா நீ எதுக்காக ஸ்கூலுக்கு போகணும் இப்போ? ஹட்டோரி, நீயா? ஆமாமா, நானேதான். தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கம்மா. இந்த ட்ரிக் சுத்தமானால அவங்கள மயங்க வைக்கலான்னு பார்த்தா நான் மயங்கி விழுந்துட்டேனே. பசங்களா, நான் கெனச்சி ஸ்கூலுக்கு போறேன், நான் வர வரைக்கும் வீட்டை பாத்துக்கோங்க. டிங் டிங், அம்மா அதுக்குள்ள கிளம்பிட்டாங்களா? டிங் டிங், அம்மா என்ன மன்னிச்சிருங்க, இதுதான் என்கிட்ட இருக்கிற கடைசி வழி. நான் இதை பயன்படுத்தி தான் ஆகணும், வேற வழியே இல்ல. இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போக கூடாது, அதுக்கு பதிலா வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பாக்கலாம். வீட்டுல துணி துவைக்கலாம், சுத்தம் பண்ணலாம், எல்லா வேலையும் பண்ணலாம். ஒரு நெஞ்சாவா இருந்துகிட்டு என்னால எதுவும் சாதிக்க முடியலன்னு வருத்தப்பட்டேன், ஆனா நினைச்சதை இப்ப நிறைவேற்றிட்டேன். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பேசுற நீ? டைம் ஆயிடுச்சு, என்ன கெனிச்சோட ஸ்கூலுக்கு வர போகணுமே. வாங்க ஆண்டி, சீக்கிரம் வாங்க, உடனே நாம ஸ்கூலுக்கு போயிரலாம். வாங்க, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு பாக்கணும். பெருமைப்படட்டுமேன்னு கூப்பிட்டேன்.
என்ன சொல்றீங்க? இந்த பரீட்சையில கெனிச்சி 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவன் வாங்கினதே இல்ல மேடம். பெருமையா இருக்கு. என்ன இதே இப்படி சொதப்பிருச்சு, அடுத்த தடவை மாட்டுவேன். இரு, கிட்ட வராதீங்க, மேல விழாதீங்க, போயிடுங்க, எனக்கு வேணாம், எனக்கு பயம், வேணாம் வேணாம் வேணாம்னு விட்டுருங்க. டிங் டிங் கெனிச்சி மாட்டை அடக்க போறானா? டிங் டிங் என்ன பொழப்புடா இது, இவருக்கு வேற வேலை வெட்டியே இல்லை. இதெல்லாம் என்ன செய்ய சொல்றாரு? மறுபடியும் சத்தம் கேட்டுது. என்னது கொஞ்சம் பயிற்சி எடுத்து என்னால இதை செய்ய முடியும். ஏன் இவன் மட்டும் தான் செஞ்சு காட்டுவானா? இத நானும் சாதிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன பண்றீங்க நீங்க? யாரு? ரொம்ப கேட்டதுனால அம்பு ரொம்ப தூரம் போயிடுச்சு. இப்ப என்ன பண்ண சிச்சு மாறு? டிங் டிங் ஹட்டோரி நீயா? வணக்கம், என் பெயர் ஹட்டோரி. இங்க இருக்கும் மக்களின் தலைவன் நான். நானும் இந்த ஊர்தான். நானும் இவங்கள ஒருத்தன் தான். ஒரு கௌபாயா எத்தனை தடவை நீங்க தோத்தாலும் மறுபடி மறுபடி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உண்மைதான், ஆனா எனக்கு கௌபாயா இருக்க தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, கௌபாய்னா சுட தெரிஞ்சா மட்டும் பத்தாது, குதிரை சவாரி செய்ய தெரியணும், மாடுகளை எல்லாம் நல்லா பாத்துக்க தெரிஞ்சிருக்கணும். இப்படி நிறைய இருக்கு. இந்த விஷயம் புக்ல எழுதிருக்கல, நானும் படிச்சிருக்கேன். நம்மள மாதிரி ஆட்கள் பொய் சொல்லவே கூடாது. என்ன கொடுமை இது! இது கெனிச்சியல செய்ய முடியாது. இது ரொம்ப ரொம்ப மோசம். இது கட்ட முடியலையே. விடு. ஹேய் உர்ரா, என்ன பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்னும் பொறுமையா போ, ரொம்ப போகாத. என்ன மிஞ்ச வேற யாரும் இல்ல. இவ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கான். இப்ப நீங்க ஏதாவது சொன்னீங்களா மிஸ்டர் கெனிச்சி? இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. இல்ல, நீங்க சொன்னது எனக்கு நல்லா கேட்டுச்சு. நான் உங்களை விட திறமசாலியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. இல்ல, நான் தான் ஒன்னு சொல்லலன்னு சொல்றேன்ல. அப்ப உங்களுக்கு தைரியம் இருந்தா இந்த மாட்டு மேல ஏறி உக்காருங்க பாக்கலாம். அந்த மாடு மேல ஏறி உக்காந்து எனக்கு எந்த பயமும் இல்ல, நிரூபிச்சு காட்டுறேன். எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. இத பாரு, நான் சொல்றத கேளு. நான் சொல்றபடி செஞ்சினா உனக்கு என்ன வேணும் நான் கொடுப்பேன். தயவு செஞ்சு அவனை மட்டும் கீழே தள்ளி விட்டுறாத, புரிஞ்சுதா? ஓகே ஓகே, போலாம் போலாம்.
எப்படி இதுல இவ்வளவு பொறுமையா போறான், இதுக்கு வாய்ப்பே இல்லையா? என்னால இத நம்பவே முடியல, கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு. ஏ கியோ, என்ன பண்ணனும் தெரியல, போ. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன கதைங்கறத இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன். சிக்கன் வேணுமா சொல்லு, இல்ல ஃபிஷ் வேணுமா சொல்லு, இல்ல சாப்பாடு வேணுமா சொல்லு, என்ன வேணும்னாலும் உனக்கு தரேன். சாப்பாட்டு பேரை சொன்ன உடனே நிறுத்துவேன் தெரிஞ்சிருந்தா அங்கேயே நிறுத்திருப்பேன். எப்படியோ ரொம்ப நன்றி. எனக்கு மறுபடியும் காட்டுவாசி மாதிரி டிரஸ் பண்ணிக்கிட்டு இங்க சுத்தணும்னு ஆசையா இருக்கு. டிங் டிங். அப்பாவும் அவருடைய பொழுதுபோக்கும். டிங் டிங். சரி, இத நான் இப்ப செஞ்சு முடிச்சிட்டேன், இப்ப இது தயாரா இருக்கு. ஐயா, என்னோட புது வீடு தயாரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா சசிமாரு, உன்னோட வீடு ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அப்பாதான், கலக்கிட்டாருல. என்ன ரொம்ப பாராட்டாத கெனிச்சு. சரி சரி சசிமாரு, நீ உள்ள போ. சரிப்பா. அது வந்து வந்து இப்படி எல்லாரும் பாத்துக்கிட்டே இருந்தா எனக்கு வெக்க வெக்கமா வருது. சரி சரி பசங்களா, நாம எல்லாரும் திரும்பி நிக்கலாம், அவன் உள்ள போகட்டும். அது பொது வீட்டுக்குள்ள போறேனே. கதவு கதவு மோதந்தனால விழுந்துருச்சு போல இருக்கு. அப்பா ரொம்ப நன்றி ஆட்டோரே. அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் பண்ணல, உங்க அப்பா பண்ண ஷெல்ஃப் தான் இது. தொட்ட உடனே கீழே விழுந்துருச்சு, அதான் கத்த ஆரம்பிச்சுட்டு. என்னது இது, என்னால நம்பவே முடியல. வழக்கம் போல அந்த செடியை நீங்க ஒழுங்கா செய்யலையா, அத விழுந்துருச்சாப்பா. ஆமா ஆமா, அந்த சேரை செஞ்சது நான் தான், ஆனா சின்சோ உக்காந்ததுனால அந்த சேர் உடஞ்சிருக்காது. சின்சோ, இந்த சேர்ல நீ உட்காரதுக்கு முன்னாடி கெனிச்சு உட்கார்ந்திருப்பான். அதெல்லாம் ஒண்ணே இல்ல, சேர்ல உட்கார போன உடைஞ்சிருச்சு. ஓ அப்படியா? அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி பொருள்லாம் செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறேன். சசிமாரு, ஓவரா பேசிட்டனோ? டிங் டிங். கெனிச்சி, உங்க அப்பா உனக்கு ஒரு புது புக் ஷெல்ஃப் செஞ்சு கொடுத்தாரு, அது நல்லா தானே இருக்கு? அதை இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கல நீ. அப்ப வெளியில இருக்கிற புத்தகத்தை எல்லாம் அதுல எடுத்து வைக்கலாம், வரியா? சரி வா போலாம். எனக்கு என்னமோ நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்களோன்னு தோணுது. தேவையே இல்ல. இதெல்லாம் தேவையா? வீடு கட்டுறாங்களா? வீடு என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு தோணுது, ஆனா இந்த டேபிள் ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த டேபிள் இப்படியே இருந்தா நம்ம என்ஜாய் பண்ணலாம். நாம ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு சாப்பிடலாம். டார்லிங், எனக்கு ஏதாவது கொண்டு வரியா? இது பாருங்க. இந்தாங்க. அப்பாடா வந்துட்டியா? வெயிட் பண்ணுங்க. என்னால ஒரு டேபிள கூட ஒழுங்கா பண்ண முடியல. இனிமே நம்ம வீட்டுக்காக நான் எதுவும் செய்ய போறது இல்ல, நான் படுத்து தூங்க போறேன். என்னாச்சு உங்களுக்கு?
என்ன சொல்றீங்க என்னச்சி? அப்பா இனிமே என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு எப்பவும் தூங்கிக்கிட்டே இருக்காரா? என்னால நம்ப முடியலையே. ஆமா ஹட்டோரி, ஆனா அவர் செய்யற பொருள் எல்லாம் அடைச்சு போகுது, அதுக்கு அவர் எதுவும் செய்யாமலே இருக்காரு. என்ன பேசுற ஷின்சோனி, அடுத்தவங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சண்டேஸ்ல அப்பா வீட்டுல இருக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறதுதான் அவருக்கு சந்தோஷம். அதுவும் உண்மைதான், அவருக்கு இருக்கிறது இதுதான் ஒரே ஒரு ஹாபி. இந்த ஹாபியையும் விட்டுட்டாருனா நாளைக்கு இதனால அவருக்கு வேற மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம், சொல்ல முடியாது. எனக்கும் அதுதான் தோணுது ஹட்டோரி. நீங்க சொல்றது உண்மைதான். மாமா உண்மைதான். அப்பா தான் இழந்த நம்பிக்கையை திரும்பி கொண்டு வர மாதிரி ஏதாவது செய்யணும், ஏதாவது பிளான் பண்ணணும். அப்பதான் அவர் இனிமே சரியா இருப்பாரு. நீ சொல்றது சரிதான். பேசாம நிஞ்சா டெக்னிக் எதையாவது பயன்படுத்துறியா ஹட்டோரி? கவலைப்படாத கெனிச்சு, இந்த ஹட்டோரி எல்லாத்தையும் பாத்துப்பான். அது தெரிஞ்சது தானே ஹட்டோரி? ஹட்டோரி என்ன பண்ண போறானோ? இப்போ இத சரி பண்ண போறேன். இப்போ இது பழையபடி மாறிடுச்சு. இப்ப என் திறமைய நான் காட்டுறேன். இந்த வேலையை சூப்பரா முடிச்சாச்சு. இப்ப அடுத்த வேலை டிங் டிங். இப்ப இது சரி பண்றேன். இனி இது கீழே விழவே விழாது. இப்ப இந்த சேர சரி பண்றேன். இப்ப இத சரி பண்றேன் பார். என்ன உடைச்சாலும் இது உடையவே உடையாது. டிங் 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 டிங். இப்ப இந்த புக் எல்லாம் அடுக்கணும். டிங் 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 டிங். நான் உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் இனிமே இந்த வீட்டுல எந்த பொருளையும் செய்ய மாட்டேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த ஷெல்ஃப் தான் கீழே விழுந்துருச்சு. என்னது இது? சிஷிமாரோட வீடு கூட அப்ப ஒழுங்கா இருக்கா? குட் மார்னிங் டாடி, இந்த வீட்டை கட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லா பொருளும் நல்லாதான் இருக்கு. அப்ப நான் ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் செஞ்ச பொருளுக்கெல்லாம் எதுவும் ஆகல. இவரு மறுபடியும் நார்மல் ஆயிட்டாரு. இந்த சந்தோஷத்துக்கு நீ தான் காரண ஹட்டோரி. டிங் டிங், இதுல ரொம்ப புகழாத கிணிச்சி. அப்பா உங்களுக்கு இப்ப சந்தோஷம் தானே? சொல்லுங்க. இன்னைக்கு நான் வீட்லயே இருந்து ஏதாவது சின்ன சின்ன பொருளா செய்ய போறேன். சரிங்க, ரொம்ப நல்லா யோசனைப்பா, கலக்குங்க. இந்த சண்டே நான் வீட்லயே உட்காந்து தோட்டத்துல சின்ன வீடு கட்ட போறேன். சரி சரி, நீங்க கட்டுறது கட்டுங்க. அது விழுந்த அப்புறம் நான் செய்ய வேண்டியத நான் செய்யறேன். டிங் டிங். அப்பாவுக்காக எல்லாரும் பரிசு கொடுக்க போறோம். டிங் டிங். கெனிச்சி, இன்னைக்கு என்ன நாள் சொல்லு பாக்கலாம். இன்னைக்கா? இன்னைக்கு நல்ல ஸ்பெஷலான நாள் எல்லாம் இருக்குல்ல, தந்தையர் தினம், அன்னையர் தினம், இந்த மாதிரி. இந்த சண்டேவும் எப்பவும் போல ஒரு சண்டே, சாதாரணமான சண்டே. என்ன சின்சு, இன்னைக்கு என்ன நாள் உனக்கு தெரியுமா? தெரியாது. சிசிமாருக்காவது ஏதாவது? இல்ல தெரியாது. தெரியாது. நல்லா யோசிச்சு சொல்லு சிசிமாரு. இன்னைக்கு மார்க்கெட்ல ஃபிஷ் ரோஸ் ஃப்ரீயா கிடைக்குமா? சரிங்க பாப்பிடி, எங்கயாவது கிடைக்குமா? அட்டூரி வந்துட்டியா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நாள் உனக்கு தெரியல? என்னப்பா சொல்றீங்க நீங்க? இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லு பார்க்கலாம். ஒருவேளை நிஞ்சா நாள் ஏதாவது நாளோ இருக்குமோ? அப்படி ஒரு நாளே கிடையாது அட்டோரி. டிங் டிங். ரொம்ப அநியாயம். இன்னைக்கு தந்தையர் தினங்கிறது கூட இவங்களுக்கு ஞாபகம் இல்ல. இவங்களுக்காக நான் எவ்வளவு செய்யறேன் இத கூட ஞாபகம் வச்சுக்கல. என்னாச்சு உங்களுக்கு, தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன பண்றது, இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்ல. அதாங்க, என்னாச்சு? இல்ல இல்ல, ஒண்ணும் ஆகல. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. இவருக்கு என்னாச்சு திடீர்னு? எனக்காக ஏதோ பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க போல இருக்கு. அதனாலதான் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போலான்னு நான் கிளம்பி வெளியில வந்துட்டேன். இந்த மாதிரி அருமையான பசங்க கிடைக்கிறதுக்கு உண்மையிலே நம்மள ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐயா ஜாக்பாட். Mm-hmm.
இது எல்லாம் புஷ. அப்பா ஏன் என்ன வீட்டுக்கு வரல? எங்க போயிருப்பாருன்னு தெரியலையம்மா. இன்னைக்கு லீவ்ல, அதனால எங்கயாவது வெளியே போயிருப்பாரு. அப்பா எப்பவும் மாற மாட்டாரு. டிங் டிங். சரி, இன்னொரு ஃப்ரூட் ஜூஸ் கொடுங்க. எனக்கு இன்னொரு ஃப்ரூட் ஜூஸ் வேணும். இதுக்கு மேலாம் ஃப்ரூட் ஜூஸ் உங்களுக்கு கொடுக்க முடியாது சார். அப்புறம் வீட்டுக்கு போய் எதுவும் சாப்பிட மாட்டீங்க, அம்மா என்ன தான் திட்டுவாங்க. அதெல்லாம் இல்ல, எனக்கு இன்னொரு ஃப்ரூட் ஜூஸ் வேணும். எனக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட இஷ்டம் இல்ல. நான் சார் வண்டி கூட சாய்த்து என்ன மேட்ரு? விஷயம் என்னன்னா கேக்குறீங்க? ஆ சார், மேட்ருனா விஷயம் தான். கூச்சப்படாம சொல்லுங்க சார், வீட்டை விட்டு தொத்திட்டாங்களா? உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. இன்னைக்கு தந்தையர் தினம், ஆனா இந்த விஷயம் என் பசங்க யாருக்குமே தெரியல தெரியுமா? அத நினைச்சாதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு யாரும் வாழ்த்து சொல்லல, ஒரு சின்ன பரிசு கூட வாங்கி தரல, நினைச்சா அழுகை அழுகையா வருது. உங்களுக்கு பசங்க பரிசு குடுக்கலன்னு ஃபீலிங், எனக்கு என் பசங்க கஷ்டங்களன்னு ஃபீலிங். அவ்வளவுதான். வாரத்துல 7 நாள் 24 மணி நேரமா நான் அவங்களுக்காக தர கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் சார். குறைந்த மாதிரி நீ அழுது நிற்கிறியா? அந்த சிக்கன் தரேன் சாப்பிட்டு வீட்டுக்கு போனா. என்ன நடக்குது இங்க? என் பக்கத்துல வராத, நீ என் பக்கத்துல வராத, எனக்கு பயமா இருக்கு. காசுக்கார ரொம்ப நடிக்கிறான் போல இருக்கேன். திரும்ப போக மாட்டேன். உங்க வீட்டுக்கா? ஆமா, ஊருக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்படியா? நான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. என்னது, அதுக்குள்ளேயேவா? என்ன தைரியம் உனக்கு? உன் வீடுன்னு சொல்லிட்டு கடைசியில என் வீட்டு கூட்டிட்டு வரியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை நான் தலை, இது என் வீடு தலை. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கே, எனக்கு ஒண்ணும் புரியல. ரொம்ப கத்தாதீங்கப்பா, நான் தான் உங்க ஹட்டோரி. என்ன யோசிச்சுட்டு? ஆனா இந்த பரிசு எதுக்குன்னு நீ சொல்லவே இல்லையே. என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, நீங்க எங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக நாங்க இந்த சின்ன கிஃப்ட் கூட குடுக்கலன்னா எப்படிப்பா? எடுத்துக்கோங்கப்பா. ஓகே கிணிச்சிக்கண்ணா. இந்த பரிசு ஏ சார்பா? நான் இதை கொடுக்குறேன். இந்த பெண்ணை நீங்க டைக்கு போட்டுக்கோங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இது உண்மையிலே அழகா இருக்குங்க. ஆமா. சரி, இது அது ஏன் சார்பா கொடுத்தது? எப்பவாவது உங்களுக்கு ஆபீஸ்ல பசி எடுத்தா இத சாப்பிடுங்க. நான் சொல்ல வரேன், நானும் உங்களுக்காக ஒரு பரிசு வச்சிருக்கேன்பா. டிங் டிங். வெள்ள பேப்பரா? இப்ப இதுல ஒரு மேஜிக் பண்றேன். அம்மா, இது என்னன்னு எனக்கு புரியவே இல்லையே. நான் இப்ப உங்களுக்கு மசாஜ் பண்ணி விட போறேன்பா, அதுதான் நான் உங்களுக்கு குடுக்கற பரிசு. தயாரா இருக்கீங்களா? இந்த மசாஜ் உங்க வாழ்க்கையில நீங்க மறக்கவே மாட்டீங்கப்பா. இந்த மாதிரி 1-2 இல்ல, உங்களுக்காக 1000 வாட்டி செய்யறேன். டிங் 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 டிங். ஆஹா, ரொம்ப சுகமா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா அப்பா. அதான் உங்களுக்காக இவங்க இவ்ளோ செய்றாங்க. அதுவும் உண்மைதான். அதுக்கு தான்ப்பா சொல்றேன், இனிமே நீங்க வீட்டுக்கு சீக்கிரமா வந்துருங்க. சரியா? சரி சரி, கண்டிப்பா டோரி. டிங் டிங். டார்டாய்ஸ் பிடியில இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். டிங் டிங். கிணச்சி இங்க மீன் பிடிக்க முடியும்னு எனக்கு தோணல, உனக்கு அப்படி தோணுதா என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க தான் வந்தாங்க, அப்ப நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க. ஐயா, நானும் மீன் பிடிக்க போறேன், நானும் மீன் பிடிக்க போறேன். சூப்பர். ஆனா இங்க தண்ணி ரொம்ப அழுக்கா இருக்கிற மாதிரி. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.